அன்புள்ள நண்பர்களே, இந்த காணொளியில் நாம் அருணாச்சலம் முருகானந்தம் அப்படிங்கிறவரை பற்றி பேச போகிறோம். அவர் ரொம்ப சாதாரணமானவர். அவர் பள்ளி படிப்பு 9வது வகுப்பு ட்ராப் அவுட், அது முழுசாக முடிக்கல. அப்படி ஒருத்தர் இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசப்படுகிறார். அதுவும் கோயம்புத்தூரிலே பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவர். இன்றைக்கி உலகம் முழுவதும் பேச போகிறாருனாக்கா, படிக்கலை முன்னேறணும்னாக்கா படிப்பு தான் தேவை அப்படிங்கிற கான்செப்டை உடைச்சிட்டார். இன்னொன்று என்னென்னாக்கா, உண்மையான உழைப்பு இருந்தால், நாம் புதிதாக எதை கண்டுபிடித்தால், தொடர்ந்து முயற்சி செய்தால் நாம் கண்டிப்பாக முன்னேற முடியும், மிக சிறப்பானவராக இந்த சமுதாயத்தில் ஆக முடியும் என்று ப்ரூவ் பண்ணவர். இந்த ஒரு சில குறிப்பிட்ட அந்த போராட்ட குணம், தோற்றாலும் நான் போராடுவேன் அப்படிங்கிற குணம் இருக்கிறதுனால அவர் ஜெயித்தார். இது இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தான் படித்தா தான் முன்னேற முடியும் அப்படிங்கிற கான்செப்டை கம்ப்ளீட்டாக அவர் தூக்கி எறிஞ்சிட்டார். படிப்பு முன்னேறுவதற்கு படிப்பு பெரிய அவசியம் இல்லை, ஆனால் கடுமையான உழைப்பு, தோல்வி ஏற்பட்டால் அதிலிருந்து மீண்டெழுந்து மீண்டும் வர வேண்டும் அப்படின்ட்டு. அவரை பற்றி ஏன் நான் அதிகமாக பேசுகிறேன்னாக்கா, அதிகமாக பேசணும்னு நினைக்கிறேனாக்கா, அந்த அருணாச்சலம் முருகானந்தம் ஆரம்ப காலத்திலே அவர் மிகவும் கடுமையாக கஷ்டப்பட்டார். கோயம்புத்தூரில் பக்கத்தில் பிறந்தார். அவங்க அம்மா வந்து விவசாய வேலையில் ஈடுபடுறாங்க, ஃபார்மில் போய் வேலை பார்க்குறாங்க. அப்பா வந்து கைத்தறி நெசவாளர், இவர் கைத்தறி நெசவாளர் குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ அப்பா திடீர்னு ஒன் ஃபைன் டே என்ன ஆகிட்டுனாக்கா, ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாரு. அப்போ இறந்து போகிற போது இவரோட பிறந்த ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க, சகோதரிகள். அப்போ சகோதரிகள் அம்மா இவங்களை காப்பாற்றணுன்ற ஒரு சூழ்நிலை, தன்னோட எல்லாம் தன் தலையில் ஏற்படுற ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரே பையன் ரெண்டு பொண்ணுங்க அப்படிங்கிறப்போ சிரமங்கள் ஏற்படுகிறது. அப்போ வந்து ஒரு முடிவுக்கு வராரு, நாம் வந்து இனிமேல் வந்து அம்மாவுக்கு உதவியாக இருக்கணும், நாம் வந்து படிக்க முடியாது, படிக்க வேண்டாம், படித்தமுனாக்க நமக்கு அவங்களால அந்த இது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் நல்ல டிசிஷன் இவர் வாழ்க்கையில்ன்னு நினைக்கிறேன். அவர் தான் அவரே பேசியிருக்கார் பலனில், நான் எடுத்த மிகப்பெரிய முடிவுகளில் நான் 9வது வயப்பு அவங்களுக்கு மேலே படிக்க மாட்டேன், அப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் அப்படிங்க. படிச்சிருந்தா வேறு ஏதாவது கார்ப்பரேட் கம்பெனியில் போய் ஏதோ வேலை பார்த்துட்டு ஒரு கம்மியான ஏதோ எனக்கு கையளவு சம்பளம் வாங்கிட்டு எனக்கு மட்டுமே நான் வாழ்ந்திருப்பேன். ஆனால் இப்போ இருக்கிற அந்த சூழல் வந்து எனக்கு அமைஞ்சிருக்காதுன்னு அவருடைய பேச்சில் பல முறை பேசியிருக்கிறார். அவர் முக்கியமான கண்டுபிடிப்பு என்னன்னு கேட்டாக்கா, அதாவது குறைந்த விலையில் அந்த பெண்களுக்கு இந்த நாப்கின் தயார் பண்ணுவாங்கள்ல, நாப்கின், பெண்கள் வந்து மாதவிடாய் காலங்களில் நாப்கின் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த நாப்கின் குறைந்த விலையில் இருக்கிற நாப்கின் தயாரிக்கிற ஒரு மிஷினை கண்டுபிடிச்சார். அது கிட்டத்தட்ட இந்தியாவில் 23 ஸ்டேட்டில் அது வந்து ரொம்ப பாப்புலர். அது ஏன்னா ரொம்ப கம்மியான காசு, அந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனியில் வந்து அது வந்து அந்த மாதிரி மிஷின் வேணும்னாக்கா அது வந்து கிட்டத்தட்ட 5 கோடிக்கு மேலே வேணும்னு சொல்லிட்டு இவர் கடுமையான உழைப்பினால் மிக சாதாரணமாக ஒரு மிஷின், அது வந்து பெண்களே தன்னை பயன்படுத்துகிற மாதிரியும் அதில் அவங்க வந்து நாப்கின் தயார் பண்ணுற மாதிரியும் சூழ்நிலையை அமைந்து இப்போ எல்லா இடத்துலையுமே அது விற்பனைக்கு வந்தாகிவிட்டது. கிட்டத்தட்ட 106 நாடுகளில் இந்த மிஷின் விற்பனைக்கு உள்ளது. அந்த மிஷினுக்கு விலைக்கு போயாச்சு, அங்கே இருக்கிறவங்க அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. 106 நாடுகள் அவருடைய கண்டுபிடிப்பு பாருங்கள், இது மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு அது பெண்களுக்கு. இப்போ வந்து அவர் சொல்கிறத பார்த்தாக்கா, எவ்வளோ தான் நம்ம வளர்ந்து விட்டால் கூட இந்தியாவின் நிலம் என்னென்னாக்கா, 90% பேர் வந்து பெண்கள் வந்து ஒரு சுத்தமான நாப்கினை பயன்படுத்துவதில்லை. இன்னும் அவர்கள் 90% மக்கள் வந்து துணி, இன்னும் சில மோசமான அன்ஹைஜீனிக் ஒரு சுத்தமில்லாத பொருட்களைத்தான் தன்னுடைய மாதவிடை காலங்களில் பயன்படுத்துகிறார். அவர் தனக்கும் நோயை ஏற்படுத்தி கொண்டு மற்ற அது வந்து அது சரியாக டிஸ்போஸ் பண்ணாமல் அதை எங்கேயோ தூக்கி போட்டு மற்ற மக்களுக்கும் நோய் வர்ற மாதிரி தான், அதாவது அது ஒரு இது தானே, வேஸ்ட்டு, அது அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 90% மக்கள் இன்னும் ஹைஜீனிக்கான நேப்கினை பயன்படுத்தவில்லை என்று அவரது உரையிலிருந்து தெரிகிறது. 10% மக்கள் தான், அதுவும் படித்தவர்கள் தான் அதை பயன்படுத்துகிறார்கள். அவர்களும் அதை ஒழுங்காக
அந்த அந்த 5 நாள்கள் முடிந்த உடனே அது ஒழுங்காக அப்புறப்படுத்துகிறார்களா என்ற கேள்வி என்றால் அது மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்கிறது. அதுவும் அவர் சரியாக அப்புறப்படுத்தவில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆக இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, ஆரம்ப காலத்தில் இவருடைய இண்டஸ்ட்ரிக்கு பேர் ஜேசரி இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டு. இவர் வந்து ஆரம்ப காலத்தில் அப்படியே இது பண்ணிவிட்டு மேரேஜ் இவருக்கு நடக்குது. மேரேஜுக்கு 98 நினைக்கிறேன் சாந்திங்கிற ஒரு பெண்ணை அரேஞ்சு மேரேஜ் பண்ணுறாரு. பண்ண உடனே ஒரு நாள் வந்து மதிய பொழுதில் என்னென்னா, அந்த அம்மா வந்து பின்னாடி ஒன்று மறைச்சிட்டு வருது. இவர் என்னன்னு கேட்குறாரு, ஏதோ பெரிய சர்ப்ரைஸ் தான் நினச்சி என்னன்னு கேட்குற உடனே, இது வந்து இந்த மாதிரி துணி அப்படின்னு, ஹென் ஹைஜீனிக் துணி, அது வந்து நான் மென்சுவல் சைக்கிளை நான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. இவருக்கு அப்போ மென்சுவல் சைக்கிள்லாம் என்ன, அதோடய நேச்சர் என்னென்னு அப்போ தெரியாது. அப்போ என்னென்னாக்கா, அப்போ நம்ம சரி இதை யூஸ் பண்ணுறாங்க, அப்போ கடையில் ஒரு நாப்கின் வாங்கி நான் உங்களுக்கு பரிசாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. கடைக்கு போகிறாங்க. கடை இப்போ கூட பார்த்தாங்க, அந்த நாப்கின் கேட்டோம்னாக்கா அவங்க வந்து ஒரு பேப்பரில் மடித்து இல்லைன்னா ஒரு ப்ரௌன் பேப்பரில் ப்ரௌன் கவரில் உள்ளே போட்டு தான் கொடுப்பாங்க. அது ஒரு சாதாரண விஷயமானு இன்னும் நினைக்கல, அது ஒரு அசிங்கமான பொருள், யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்னும் அந்த கண்டிஷன் இருக்குன்னு தான் சொல்கிறாரு. அதனால் அதை வந்து கொண்டு வந்துட்டு இந்த ஒய்ஃபுக்கு ப்ரைஸாக கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இவருக்கு இப்போ தான் வந்து இவர் வந்து ஒரு சாதாரண மனிதனாக இருந்தவர் ஒரு ஆராய்ச்சியாளராக மாறுகிறார். அப்போது இந்த மாதிரி வந்து ஒரு அதனுடைய விலையை கேட்குறாரு. அந்த விலையை கேட்டவுடனே அதனுடைய விலையை சொல்கிறாங்க, அது வந்து அதிகமான விலை, ஒரு பத்து கிராம் இதை வாங்கி அதனுடைய இதை அதை வந்து 6 ரூபாய்க்கு, அந்த அப்போ இருக்கிற காசு 6 ரூபாய்க்கு விற்கிறாங்க. என்ன இது அதிகமான விலையாக இருக்கே, இதுக்கு நாம் வந்து குறைந்த விலையில் நம்ம ஏன் கண்டுபிடிக்கான்னு. அவர் பேசிக்கலி ஒரு கைத்தறி நெசவாளர் குடும்பத்தில் இருந்ததுனால, ஒரு பஞ்சாப் அடிக்கடி பயன்படுத்தினால நம்ம ஒரு நாப்கின் தயார் பண்ணண்ணே, அப்போ இவங்க இவ்வளோ அதிகமான விலை விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் பிரச்சனைகள் துவங்குறது. இவர் அந்த மாதிரி ஒரு நாப்கின் தயார் பண்ணுறாரு. தயார் பண்ணிவிட்டு அதை டெஸ்ட் அனிமலாக அவங்க ஒய்ஃபை யூஸ் பண்ண சொல்கிறாரு. அவங்க அதை யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப இவர் வந்து கேட்குறாரு அதனுடைய ஃபீட்பேக் அது என்னன்னு கேட்குறப்போ, அது ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அவங்க விளக்கம் சொல்ல முடியல. ஏன்னா இந்த மென்சுவல் சைக்கிள் ரிலேட்டட் மேட்டரை வந்து யாரும் வந்து அப்புறம் இருக்கிற பெண்கள் வந்து ஆண்களோட பேச மாட்டாங்க. அதுவும் கல்வி அறிவு இல்லாத ஒரு பெண் வந்து பெருசாக வந்து இதை சொல்ல மாட்டாங்க. இது பெரிய அசிங்கம்னு நினச்சிட்டு இருக்கிற இதை வந்து இவர் வந்து துருவி துருவி கேட்குறாரு. அதை வந்து அவங்க சொல்ல தயாராக இல்லை. அப்படி இருக்கிறப்போ என்னடா பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அப்போது அது சரியில்லைன்னு சொன்னோடனே, அப்போ என்ன சரியில்லை, அப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒரு காட்டனே வந்து ஒரு பெரிய அந்த பஞ்சு வந்து ஒரு பெரிய கம்பெனியிலேருந்து தான் வாங்குறாரு. அது காலங்காலமாக அந்த அந்த கம்பெனி வந்து அந்த பஞ்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கு. அதை வாங்கி தான் பண்ணுறாரு. அதுலேயே இவ்வளோ பிரச்சனை வருதே, அது ஏதோ இவங்க விளக்கலை சொல்லலை. அப்போது இதை வந்து தன்னுடைய சகோதரிகளையும் கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து அவங்க அன்னைக்கு ஃபோன் பண்ணி என்ன இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, இதெல்லாம் நிறுத்த சொல்லுங்கள், இவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, இது மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் யார் இப்படி நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தா கூட இவருடைய தாகம் தீரவில்லை. தான் எப்படியும் ஒரு விலை குறைந்த ஒரு நாப்கின் தன்னுடைய தயாரிப்பில் கொடுத்துடணும் அப்படின்னு கடுமையாக உழைக்கிறாரு. உழைக்கிறப்போ ஒரு ஆராய்ச்சிகள் போயிட்டே இருக்கிறப்போ இப்போது இவருக்கு வந்து ஒரு ஆள் தேவை, அதாவது நல்ல ஃபீட்பேக் கொடுக்குற ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்கிற தங்கியிருக்கிற இடத்துலருந்து ஒரு 30 கிலோமீட்டரில் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ் பக்கம் போகிறாரு. அங்கே இருக்கிற மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு 10-20 பெண்களை வந்து நண்பராக்கி இந்த இவர் தயாரித்த அந்த நாப்கினை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அதுக்கு ஃபீட்பேக்கு கேட்கணும்னு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா படித்த பெண்கள்கிட்ட அப்படி இருக்கிறப்போ படிக்காத தன்னுடைய மனைவிக்கிட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும். அதனால் அந்த ஃபீட்பேக்கை கேட்ட உடனே அவங்க வந்து ஃபீட்பேக்கு வாயில் சொல்ல, ஏன்னா ஒரு ஆண்கிட்ட பேச முடியல படித்திருந்தாலும் கூட, அது மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக இருந்தால் கூட அந்த டைமில் வந்து அந்த பீரியடில் வந்து அவங்க வந்து ஒரு ஆண்கிட்ட பேசுகிறதுக்கு தயங்கினாங்க. அப்போ இவர் வந்து ஒரு பேப்பரை கொடுத்து அதில் வந்து குவஷ்னரிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம், அது குவஷ்னரிஸ் ப்ரிப்பேர் பண்ணி, அப்போ கூட எனக்கு ஃபீட்பேக் ஃபார்ம் என்னென்னு தெரியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ ஃபீட்பேக்கு ஃபார்ம்லாம் அப்போ ஃபெமிலியர் கிடையாது. அப்போ இவர் வந்து அது எதாவது பஞ்சு வெளியே வருதா, இல்லை நீங்கள் அந்த பஞ்சிலிருந்து வெளியே வந்து அந்த ரத்தம் வந்து உங்கள் நீங்கள் போட்டுக்கிற உடைய வந்து நினச்சிருதா, இந்த மாதிரி கேள்விகள் அதுக்கு பதில்கள் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, ஒரு 20 பேருக்கு அந்த மாதிரி ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுத்தாக்கா
மூணு பேர் வந்து முடிஞ்ச அளவுக்கு எழுதுறது அது ஃபில் பண்ணுறது. மற்றவங்க இந்த காலேஜ்லாம் பண்ணுவாங்கள்ல, நம்ம அது ஏற்கனவே தெரியாது இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுத்தோம்னாக்கா இந்த பக்கத்தில் இருக்க ஒருத்தவங்க ஃபில் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் பத்து பேர் வந்து அதை வாங்கி அப்படி அப்படியே டக்குன்னு அவங்களும் ஃபில் பண்ணிடுவாங்க, அது ஏற்கனவே தெரியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போது அதுவும் அவரால் ரிலேபிளாக இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ என்ன பண்ணும், இதுவும் ஃபெயிலியராக போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாருனாக்கா, அப்போ இவங்க வந்து இன்னும் நல்லா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ இவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் நான் யூஸ் பண்ண பேடை ஒரு இடத்துல போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு குப்பைத்தொட்டி மாதிரி வச்சுருக்காரு. அப்போ இது யார் யாரோட இது யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு மார்க்கிங் பண்ணி வைக்கிறாரு. பண்ணிவிட்டு நாப்கின் எல்லாம் கலெக்ட் பண்ணி அப்போ அதில் வந்து நம்மளுடைய நாப்கின் எந்த மாதிரி பயனாகுது மக்களுக்கு, அவங்களுக்கு எப்படி ஒரு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு இவரே டைரெக்டாக ஃபீட்பேக்கு பார்க்க ஆரம்பித்தார். இப்படி இருக்கிற சூழ்நிலை, இவர் அடிக்கடி மெடிக்கல் காலேஜ் போட்டு வரதுனால இவங்க மனைவி வந்து இவரை வந்து தப்பாக நினைக்கிறாங்க. மெடிக்கல் காலேஜில் அப்போ ஏதோ பெண்களோட ஏதோ தொடர்போ அப்படின்ற மாதிரி வேறு மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ இவர் வந்து அங்கே மெடிக்கல் காலேஜ் போனதை இவங்ககிட்ட சொல்லவே இல்லை, ஏன்னா ஆராய்ச்சிக்கு தான் போகிறாரு. ஆனால் இதை மனைவிக்கிட்ட சொல்லாதனால அவங்க வேறு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஏதோ சம்திங் ராங்குன்னு சொல்லிவிட்டு இவரோட சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்த உடனே எல்லாம் இந்த மாதிரி சண்டைகள் ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாள் வந்து என்ன இவங்க திடீர்னு நான் அப்பா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோடனே போயிட்டு வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்பா வீட்டுக்கு நாலு நாள் போயிட்டு வந்தாங்கனாக்கா அந்த நேரத்தில் நம்ம வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து போயிட்டு வந்து சொன்ன உடனே நாலு நாள் கழித்து டைவர்ஸ் நோட்டீஸ் வருது, அவங்க கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இந்த மாதிரி ஆச்சும், அப்போ இவருடைய ஆராய்ச்சினாலேயே இவருடைய இந்த கடுமையான உழைப்புனாலேயே அந்த உழைப்பு அவங்கள வந்து அவங்க கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனையாகி மனைவி வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புகிற அளவுக்கு வந்துருச்சு. இது ஒரு பக்கம். அப்போது இவர் வந்து தன்னுடைய மனைவிட்டிருந்து இப்போ தனித்து வந்துட்டார், இவருக்கு மனைவி இப்போ இல்லை. அப்போது இப்போ அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணார்னாக்கா, இந்த மெடிக்கல் காலேஜில் கடந்ததில்லை இவர் கொடுத்த அந்த நாப்கின்ஸு அந்த ஒரு குப்பைத்தொட்டி மாதிரி அந்த பாக்ஸில் போட சொன்னார்ல, அதை கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து இவர் வந்து சனிக்கிழமெல்லாம் அவங்க பத்துக்கு பத்து வீடு, சின்ன வீடு தான் அவங்க வீடு, அந்த வீட்டில் டேபிளில் எல்லாத்தையும் தூக்கி இந்த நாப்கின் எல்லாத்தையும் பிரித்து போட்டுட்டு வச்சுட்டு மொதல் நாள் வந்து அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும்ல அந்த வாடகையெல்லாம் போயிட்டோன்னு சொல்லிவிட்டு மறுநாள் வந்து காலையில் ஏழு மணிக்கு வந்து ஆராய்ச்சியாலும் எப்பவுமே தூங்க மாட்டான், அடுத்து என்னென்ன ஆகுதுன்ட்டு அது மாதிரி வந்து ஒரு நைட்டெல்லாம் தூங்காமல் காலையில் எழுந்துச்சு வந்து அதை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அது என்னென்ன எப்படி இப்படி என்னென்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அம்மா திடீர்னு வந்துடுறாங்க. அம்மா வந்தது அவருக்கு தெரியாது, அம்மா வந்து பின்னாடி நிற்கிறாங்க. நின்றுட்டு அவங்க அம்மா நினச்சிட்டாங்க ஏதோ ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால அது எப்பயும் நடக்க முடியல, ஞாயிற்றுக்கிழமைனாக்கா வீட்டில் உள்ள ஒரு கோழியை பிடிச்சிட்டு அதை அறுத்து குழம்பு வச்சு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் ஏதோ நம்ம பையன் வந்து முருகானந்தம் வந்து ஏதோ அந்த கோழியை பிடிச்சிட்டு வந்து அறுத்து நமக்கு ஏதோ பண்ண போகிறாப்புல, நான் மதியம் குழம்பு காணி தயார் பண்ணி அப்படின்னோடனே ஆனால் அந்த வேறு ஸ்மெல் அடிக்குது. அந்த அம்மா பார்க்குறாங்க இவன் வந்து இவர் வந்து இந்த மாதிரி நாப்கினை பிச்சு போட்டு உட்காந்துட்டுருக்காரு, அது பிளட்டெல்லாம் இருக்குது, அது ஸ்மெல்லாம் ஒரு மாதிரி அடிக்குது. அம்மாவும் இப்போ வந்து இவர் மேலே குறை சொல்லிட்டு பிரிஞ்சுட்டாங்க. அம்மாவுக்கு ஷாக்கிங், பயங்கர ஷாக்கிங். ஏன்னா இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே இது வந்து ஒரு என்ன நிறையா இடங்களில் வந்து இது வந்து தீட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மென்சஸ்ங்கிறது வந்து சாமி ரூமுக்கெல்லாம் போகக்கூடாது, தனியாக இருக்கணும். இன்னும் சில சமூகங்கள்லாம் தனியாகவே அந்த ஏழு நாள் வந்து தனியாகவே தங்கியிருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அந்த ஏழு நாளோ இல்லை அஞ்சு நாளோ வீட்டை விட்டு தனியாக ஒரு இடத்துல தங்கிட்டு அவங்களுக்கு தனியாகவே சாப்பாடு பரிமாறுறது. சில குடும்பங்களில் அவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, ஆனால் அந்த கோயில் அந்த முக்கியமான இடங்கள் இன்னும் சொல்லப்போனாக்கா அந்த சாமி பூஜை அறைக்கெல்லாம் வரமாட்டாங்க. அப்படி ஒரு சூழல் இருந்துட்டு வருது.